மதுரை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவரை மாவட்ட பொறுப்பு அதிகாரி மேடையில் தவறுதலாக கவுன்சிலர் என குறிப்பிட்டு பேசியதால் மாநகராட்சி மத்திய மண்டல தலைவரின் கணவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் துவக்க விழா மதுரா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மேயர் இந்திராணி, மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் 210 மாணவர்களுக்கு மதிய உணவுக்கான ஏற்பாட்டை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் பாண்டிசெல்வி செய்திருந்தார். இதற்காக மேடையில் நன்றி தெரிவித்து பேசிய சமூக நலத்துறையின் மாவட்ட பொறுப்பு அதிகாரி காந்திமதி, பாண்டிசெல்வியை மண்டல தலைவர் என்பதற்கு பதிலாக கவுன்சிலர் என தவறுதலாக குறிப்பிட்டார். இதற்கு பாண்டிசெல்வியின் கணவர் பாண்டி காந்திமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலையிலேயே